வணக்கம் அவர்களே. இப்போ நான் பேச தலைப்பு என்னென்னா, இன்றைக்கி நான் பேச தலைப்புன்னா 2020-26 தேர்தலில் கூட்டணி எடப்பாடியார் சீமான் விஜய் தமிழர்கள் தலைமையில் தமிழ் தேசிய கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா, இதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அவர்களே. 2026 சட்டசபை தேர்தலுக்கு நான் கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் இருக்குது. இந்த 2 வருஷத்தில் வந்து 2 வருஷத்துக்குள்ளே என்னாலும் மாறலாம். அது பண்ணிட்டீங்கன்னா அண்ணன் விஜய் வேறு அரசியலுக்கு வரப்போகிறதா சொல்லிட்டாப்புல கட்சியை வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டார் தமிழக வெற்றி கழகம்னு. இப்போ என்னென்னா எடப்பாடியார், அதுக்கடுத்த அப்புறம் அண்ணன் சீமான், அப்புறம் அண்ணன் விஜய், இவங்க மூணு பேரும் கூட்டணி அமைக்கணும். அமைச்சா இப்போ இருக்க திராவிட மாடல் ஆட்சி, அதாவது முக ஸ்டாலின் ஆட்சியை வந்து 2026 சட்டசபை தேர்தலில் ஆட்சியை வச்சு ஆட்சியை அவங்ககிட்ட இருந்து கைப்பற்றி அவங்ககிட்ட இருந்து நம்ம இவங்க எடப்பாடி தமிழ டீம் வந்து கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உண்மையிலே இந்த கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா, இதை பற்றி தான் பேச போகிறோம். ஏற்கனவே நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலையுமே எடுத்திங்கன்னா திமுக கிட்டத்தட்ட 6% வாக்கள் வந்து குறைஞ்சிருது. ஆனால் அந்த கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த கூட்டணி இன்ன வரைக்கும் உடைக்கவே முடியல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ ஐயா எடப்பாடியார், அப்புறம் அண்ணன் சீமான், அப்புறம் நடிகர் விஜய், இவங்க மட்டும் இல்லாமல் அப்புறம் தேமுதிக, அது தேமுதிக மட்டும் இல்லாமல் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா எடப்பாடியார் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாத்திரம் எப்படியாவது நம்ம பக்கம் திருப்பிட்டால் நம்மளுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும் அப்படின்னு எடப்பாடியார் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் காய்கள் ரொம்ப தெளிவாக நடத்திருக்காரு. அதனால் சட்டசபை தேர்தலில் கண்டிப்பாக கூட்டணிகள் முறிவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. சப்போஸ் அப்படி கூட்டணி முடியாத கூட்டணி அந்த கூட்டணி முறிவு இல்லாத பட்சத்தில் நம்ம தலைமையில் ஒரு சரியான ஒரு திமுகவுக்கு சரியான ஒரு டஃப் கொடுக்குற அளவுக்கு நம்ம கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற முடிவில் எடப்பாடி இருக்காதா பேச்சு நடந்தது. எடப்பாடியை மாத்திரம் இல்லாமல் தமிழ் தேசியர்களும் நிறைய பேர் அதுக்கான வேலைகளை வந்து இப்போவே ஒருத்தரும் வந்து மூவ் பண்ணிக்கிறதா சொல்லப்படுது. இப்போ எடுத்துட்டிங்கன்னா இப்போ எடப்பாடியர் வந்து நடக்கப்படுற விக்ரமாண்டி தேர்தலில் அதிமுக நிற்கலன்னு சொல்லி பின்வாங்கிட்டாங்க. இப்போ வந்து அண்ணன் சீமான் நிற்கிறார், சீமான் வெளிப்படையாக ஆதரவு இருந்தார். நான் வந்து முன்னாள் முதல் ஜெயலலிதா இருக்கும்போது திமுகவுக்கு ஆதரவாக அதிமுகவுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணி நான் அரசியல் பேசினேன். அதனால் இந்த முறை இந்த முறை விக்ரவாண்டி தொகுதியில் எனக்கு அதிமுக வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் வெளிப்படையாக இருந்தார். இது வரைக்கும் அவர் கேட்டதே இல்லை, இந்த தேர்தலில் கேட்டுக்காரு. அது மாதிரி இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருக்க அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவிலேருந்து அறிக்கை வந்துருச்சு, அதாவது தகவல் வந்துருச்சு, நீங்கள் திமுக ஓட்டு போடுங்கிற போடலையோ, நீங்கள் ஓட்டு அதாவது நீங்கள் ஓட்டு போடுங்க போடாமல் இருங்க, ஆனால் எந்த சூழ்நிலையும் திமுக ஓட்டு போடுறாங்க, கண்டிப்பாக சீமானுக்கு ஓட்டு, அதாவது சீமானுக்கு ஓட்டு போடுங்க, எந்த சூழ்நிலையும் திமுக ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அங்கே இருக்க விக்ரவாண்டி தொகுதி மக்களுக்கு அதிமுக தொகுதியில் உள்ள உறுப்பினர்களுக்கு வந்திருந்தாகவும், அதனால தான் அதிமுகவில் உள்ள கட்சிக்காரங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு ஆதரவாக இப்போ வரைக்கும் களத்தில் நின்று பிரச்சாரம் பண்ணிக்கிறதாகவும் தகவல் வந்துக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது என்னென்னா 2026 சட்டசபை தேர்தலுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக தான் இது பார்க்கப்படுது. 2026 சட்டசபை தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமானது, இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான இருக்குது. சீமானுக்கும் சரி, எடப்பாடியாருக்கும் சரி, நடிகர் விஜய்க்கும் சரி. அதனால் விஜய் வந்து ரெண்டு வருஷத்தில் கட்சி ஆரம்பிச்சார். இப்போ வரப்போகிற 2026 சட்டசபை தேர்தலில் அவர் இறங்க போகிறார். அப்படி இருக்கிற சூழ்நிலை இப்போ விஜய் எதுக்காக வராங்கன்னா, விஜய்க்கு வந்து திமுகவில் ஏகப்பட்ட இடங்களில் பிரசாதம், குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினால் நடிகர் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் சினிமா வட்டங்களில் ஏகப்பட்ட பிரசர் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால தான் எந்த சூழ்நிலையும் இந்த முறை திமுக மறுபடியும் ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது, அதனால தான் விஜய் மறுபடியும் விஜய் அரசியலுக்கு வர்றதாகவும், எந்த சூழ்நிலையும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிடப்படாது அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான், உதயநிதி எந்த சூழ்நிலையும் உதயநிதி ஸ்டாலின் எந்த சூழ்நிலையும் முதலமைச்சர் ஆகப்படாதுங்கிற ஒரு கணக்கில் தான் நடிகர் விஜய் அரசியலுக்கு வர்றதா பேச்சு அறிவிப்படுகிறது. உண்மையிலே விஜய் அரசியல் எதுக்கு வர்றாருன்னு இது காலம்தான் முடிவு பண்ணும். அவர் என்ன பேச போகிறார், ஏது பேச போகிறாருன்னு அதுக்கு முன்னக்கூட்டியே அண்ணன் எடப்பாடியார் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் விஜய் இவங்க மூணு பேரும் கூட்டணி வச்சா நல்லதுன்னு தமிழ் தேசியர்களும் பல பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய கருத்தையும் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அரசியலுக்கு பின்னாடியும் ஒருத்தரையும் ஒன்றை இணைக்கிறதுக்கான வேலைகளும் இது வந்து ரொம்ப நடந்துக்கிறது. ஏன்னா இது வந்து முக்கியமான தேர்தல்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இது வந்து இந்த முறை திமுகவும் அரியணை விட்டு இறங்கியாச்சுன்னா அடுத்து அவங்களால் வர முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மூணு பேரோட கூட்டணியை ரொம்ப எதிர்பார்க்காங்க. அதாவது எடப்பாடியார் சீமான் நடிகர் விஜய் இவங்க மூணு பேரும் சேர்த்து அமைச்சு ஒரு கூட்டணியை கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் வந்து
அது விஜய் தனிச்சோ இல்லை சீமான் தனிச்சோ நின்னாங்கன்னா எந்த மறுபடியும் நம்மளால் ஆட்சிக்கு, அதாவது எடப்பாடி என்ன நினைக்கிறாங்கன்னா மறுபடியும் இவங்க தனித்தனியாக என்னங்கன்னா எந்த சூழ்நிலை நம்ம ஆட்சிக்கு வர முடியாது. மறுபடியும் எதிர்கட்சி தலைவருங்கிற நிலைமைக்கு தான் நம்ம போக முடியும். அதனால் இவங்க எல்லாரையும் ஒன்றிணைச்சா மாத்திரம் தான் நம்ம இப்போ இருக்க திமுக கூட்டணி கட்சிகள் நம்ம ஒரு டஃப் கொடுக்க முடியுங்கிற ஒரு முடிவில் எடப்பாடி இருக்கிறதாகவும் அதுக்கான வேலைகள் நடந்துக்கு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதனால் 2026 சட்டசபை தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் சீமான், அது மாத்திரம் இல்லாமல் நடிகர் விஜயும் கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ நடந்த இப்போ வரப்போகிற விக்ரமாண்டி தேர்தலையுமே அதிமுக வந்து மறைமுக ஆதரவு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்கன்னா, அதனால் இதோட ஆரம்பம் தான், அதாவது 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்னோட்டம் தான் இதை பறக்கப்படுது. அதனால் 2026 சட்டசபை தேர்தலில் கண்டிப்பாக இந்த மூணு பேரோட கூட்டணி இருக்கும்னு சொல்லப்படுது. மூணு பேரோட கூட்டணி மாத்திரம் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத்தில் ராமதாஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த அதிமுக கூட்டணி கட்சியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. சப்போஸ் அண்ணன் எடப்பாடியில் வந்து யார் ரொம்ப எதிர்பார்க்குறோன்னா நம்ம திருமாவளவனை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, கூட்டணி கட்சி வர்றதுக்கான அவர் ரொம்ப எதிர்பார்த்துருக்காரு. ஆனால் சப்போஸ் திருமாவளவன் வராத பட்சத்தில் நம்ம ராமதாஸை கண்டிப்பாக இந்த முறை சட்டசபை தேர்தலில் நம்ம கூட்டணி வச்சுக்க முடியல ரொம்ப தெளிவாக இருக்காதாகவும், ஆனால் வரக்கூடிய தேர்தல் 2026 தேர்தலில் கண்டிப்பாக தமிழர்கள் தலைமை தமிழர் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து நம்ம போட்டி போடணும். நம்ம எல்லோரும் இந்த முறை அரியணை ஏறணுங்க முடியல, எல்லோரும் ஒன்றா இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்துருவோம் அப்படிங்கிற முடிவுலையும் எடப்பாடி இருக்கிறதாகவும் தகவல் வருது. அதனால் எதுவுமே இப்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியாது. வரப்போகிற தேர்தலுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கிறனால எதுவுமே தேர்தல் பக்கத்தில் வச்சு தான் சொல்ல முடியும். அதனால் இந்த முறை வந்து கூட்டணி கட்சிகளுக்குமே கண்டிப்பாக அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு அதிமுக தயாராக இருக்கிறதுன்னு செய்திகள் வருது. அதனால் இந்த முறை கூட்டணி கட்சிகளுமே நான் அதிமுகவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.